ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பத்தோரில் 28,984 பேர் மட்டுமே டெட் தேர்வில் தேர்ச்சி அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அந்த செய்தித்தாளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்காக விண்ணப்பித்த 1,50,000 பேரில் 28,984 பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2 நிலை ஆசிரியர் பணிக்காக 8 ஆண்டுகள் காத்திருந்தும் பணி வழங்கப்படவில்லை. பள்ளி நிர்வாக குழு மூலம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்வது விதிக்கு முரணானது என்று கூறி ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி கிருஷ்ணகுமார், தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி உள்ளிட்ட தகுதியுடன் வரும் விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கும் பணியை நடத்தலாம். பட்டப்படிப்பை மட்டும் முடித்தவர்கள், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் ஆகியோர் விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் மீது முடிவெடுக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நியமனங்கள் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படும் என்றும், மேலும் வழக்கு தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் தாக்கல் செய்த அறிக்கையில், தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்காக ஜூலை 4 முதல் 6 வரை விண்ணப்பித்த 1,50,648 பேரில் 28,984 பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ஆஜராகி தேர்வு நடைமுறைகளில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தெரிவிப்பதற்காக வழக்கை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்று வழக்கின் விசாரணையை ஜூலை 15 தள்ளி வைத்து நீதிபதி, இதுவரை தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்களின் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா முழு செய்தி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷார்ட்டாக நியூஸாக வந்து பார்த்துருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முழு விளக்கமாகவே கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருங்க. இது போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.